வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நம்ம வீடு. இதுவரைக்கும் நம்ம பார்த்த வீடுகள்ல இருந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடு எந்த அளவுக்கு வித்தியாசப்பட்டிருக்குன்னா, வீடு கட்டப்பட்ட பிளானிங்கும் இன்டீரியர் டிசைனும் தான். 3.5 சென்ட் லேண்ட் ஏரியால கிரவுண்ட் ஃபுளோர்லயே 3 பெட்ரூம் வச்சு சிங்கிள் ஸ்டோரி டைப்ல பிளானிங்கும், கார் பார்க்கிங்ல இருந்து பெட்ரூம்ஸ் வரைக்குமே ஃபால் சீலிங், டிவி யூனிட், மாடுலர் கிச்சன், வால்ட்ரூப் கபோர்டுன்னு மிலிமினிஸ்டிக்கான கலர் காம்பினேஷன்ல இன்டீரியர் ஒர்க் செஞ்சு யூனிக்கா ரெடி பண்ணி பியூர் ரெசிடென்சியல் ஏரியால இந்த வீடு அமைஞ்சிருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த வீட்டோட பிரைஸ் என்ன, எந்த லொகேஷன்ல அமைஞ்சிருக்குன்னு ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு தெற்கு பார்த்த மாதிரியான சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு 30 அடி அகலமாகவும் 50 அடி நீளமா 3.5 சென்ட் லேண்ட் ஏரியால பில்டிங்க கிரவுண்ட் ஃபுளோர்லயே 3 பெட்ரூம் வச்சு 1400 sq.ft கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். டார்க் ப்ரௌன் கலர்லையும் உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கும், ஸ்ட்ரைப் டிசைன்லாம் கொடுத்து எல் ஷேப்லையும் பாக்ஸ் டைப்லையும் பார்டர்ஸ் எல்லாம் வச்சு சிஎன்சி லேசர் கட் மெட்டல் பிளேஸ் டிசைன்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நிறைய ஸ்பாட் லைட்லாம் கொடுத்து யூனிக்காக அந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ரெடி பண்ணியிருக்காங்க. இது இந்த வீட்டோட ஃப்ரண்ட் கேட். எலிவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து ஹெவியான மெட்டலை ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்ட்ரு ஆன உடனே போர்டிகோ ஏரியா. இதோட அளவு 11x16.5. ஃப்ளோரிங்கில் செக்குடு பேட்டர்ன் டிசைனில் ஹெவிடி டீடைல்ஸும், சீலிங்கில் ஜிப்சம் போர்டு வச்சு டைமண்ட் ஷேப்பில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அதில் உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கும், அதில் கோல்டன் வார்ம் கலரில் ஸ்ட்ரிப் லைட்டும் ஸ்பாட் லைட்லாம் கொடுத்து போர்டிகோட வால்ஸுக்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் 2x4 வால் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோர். கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ட்ரெடிஷ்னல் டைப்பில் டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி டோர் கொடுத்து ஃப்ரேமும் டோரும் டீக்வுட்லேயே ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கிட்ட ஏறி போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் கிளாசி ஃபினிஷிங் கிரானைட்டை லே பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆன உடனே லிவிங் ஹால். இதோட அளவு 16x16. லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே 2x4 கிளாசி ஃபினிஷிங் வெர்டிஃபை டைல்ஸும், சீலிங்கில் ஜிப்சம் போர்டு வச்சு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அதில் ரெக்டாங்குலர் டிசைனில் நிறைய லேயர்ஸ் கொடுத்து அதில் உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கும், கோல்டன் வார்ம் கலரில் ஸ்ட்ரிப் லைட்டும் ஃபோக்கஸ் லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அட்ராக்டிவாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஹாலோட ஒன் சைடு வாலில் ஷோகேஸ் பீசஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கிளாஸ் வச்சு உட்டன் கபோர்டு யூனிட் பண்ணியிருக்காங்க. ஹாலோட வெஸ்டர்ன் சைடு வாலில் அமைஞ்சிருக்கிற மல்டிமீடியா டிவி யூனிட் ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் தீமில் ரெடி பண்ணி செட்டாப் பாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கபோர்டு யூனிட்டும், ஷோகேஸ் பீசஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி உட்டன் பார்ட்டிஷன் ஒர்க் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக ஹாலோட வென்டிலேஷனுக்கு ஃப்ரெஞ்சு விண்டோ டைப்பில் 2 பெரிய யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலிலிருந்து கிச்சனோட என்ட்ரன்ஸில் ஆர்ச் டிசைனில் உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரி பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சவுத் ஈஸ்ட் கார்னரில் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்க கிச்சன் கம் டைனிங் ஏரியாவுக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த கிச்சன் கம் டைனிங் ஏரியாவோட மொத்த அளவு 8x16. கவுண்டர் டாப் யூ ஷேப்பில் பிளான் பண்ணி அதில் கிளாசி ஃபினிஷிங் கிரானைட்டும் சிங்கை ஸ்ட்ராங்கான குவார்ட்ஸ் மெட்டீரியலில் கொடுத்து கவுண்டர் டாப்புக்கு கீழே ஒயிட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷனில் கட்லர் யூனிட், ஆயில் புல்லோ ட்ரே, பேஸ் யூனிட்னு மாடலர் கிச்சன் செட்டப்பும், வென்டிலேஷனுக்காக 2 சைடு வாலுமே 2 பெரிய யூபிவிசி விண்டோலாம் கொடுத்து கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி நிறைய உட்டன் பார்ட்டிஷன் ஒர்க்கோட உட்டன் கபோர்டு ஒர்க்கும், ரெண்டர் லெவலில் ஆர்சிசி லேப்டுக்கு ஃபுல்லாமே லேப் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. கிச்சன்லேருந்து டைனிங் ஏரியாவுக்கு ஈஸியாக சர்வ் பண்ணிக்கிற மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரை ரெடி பண்ணி டைனிங் ஏரியாவை ஸ்பேசியஸாக கொடுத்து அதில் சின்னதாக கபோர்டு யூனிட்டும் வென்டிலேஷனுக்கு ஒரு யூபிவிசி விண்டோவும் கார்னரில் வாஷ்பேஷனில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அமைஞ்சிருக்க ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட டோர். நிலவு சாலில் கொடுத்து டோரை ரெடிமேட் பிளாஸ்டிக் போட்டு டோராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் சவுத் வெஸ்ட் கார்னரில் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அளவு 8x16. ஃப்ளோரிங்க்கு ஒயிட் கலரில் 2x4 கிளாசி ஃபினிஷிங் வெட்டிஃபை டைல்ஸும், பெட்ரூமோட ஒன் சைடு வாலில் புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி உட்டன் கபோர்டு யூனிட்டும், ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் தீமில் உட்டன் பார்ட்டிஷன் ஒர்க் கொடுத்து நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட வால்ட்ரூப் கபோர்டும், ரெண்டு லெவலில் ஆர்சிசி லேப் ஃபுல்லாமே லேப் கபோர்டும் பண்ணியிருக்காங்க. அது போக பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கு 2 சைடு வாலையுமே 2 பெரிய யூபிவிசி விண்டோ கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர். வெயிட்லெஸ் யூபிவிசி டோராக கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 4.5x8. ஃப்ளோரிங்க்கு ப்ரௌன் கலரில் ஆன்டிஸ்கி டைல்ஸும், பாத்ரூமோட வால்ஸுக்கு லைட் அண்ட் டார்க் கலரில்
சீலிங் வரைக்குமே மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் கொடுத்து வாஷ் பேஷன், க்ளாசட், பைப் ஃபிட்டிங்ஸ், சவர் யூனிட் இதெல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் கஸ்டமர் புக் பண்ணதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது ஹாலோட ரைட் ஹேண்ட் சைடில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 10x16. ஃப்ளோரிங்க்கு ஒயிட் கலரில் 2x4 கிளாசி ஃபினிஷிங் வெர்டிஃபை டைல்ஸும், பெட்ரூமோட ஒன் சைடு வாலில் புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி உட்டன் கபோர்டு யூனிட்டும், வென்டிலேஷனுக்கு ரெண்டு பெரிய யூபிவிசி விண்டோலாம் கொடுத்து ரெண்டு லெவலில் ஆர்சிசி லேப்ட் ஃபுல்லாமே லேப் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது இந்த செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 4.5x8. ஃப்ளோரிங்க்கு ப்ரௌன் கலரில் ஆன்டிஸ்கி டைல்ஸும், வாலுக்கு லைட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் சீலிங் வரைக்குமே மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் கொடுத்து பாத்ரூமுக்கு தேவையான வாஷ் பேஷன், க்ளாசட், பைப் ஃபிட்டிங்ஸ், சவர் யூனிட், ஹெல்த் ஃபாசட், டவல் ராட் இதெல்லாமே கஸ்டமர் புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட என்ட்ரன்ஸில் ரைட் ஹேண்ட் சைடில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் நார்மல் பெட்ரூம். இதோட அளவு 10x10. பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு சேம் எல்லா ரூம்ஸுக்குமே யூஸ் பண்ண மாதிரி 2x4 கிளாசி ஃபினிஷிங் வெர்டிஃபை டைல்ஸும், புக்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி உட்டன் கபோர்டு யூனிட்டும், வென்டிலேஷனுக்கு ஒரு யூபிவிசி விண்டோவும், ரெண்டு லெவலில் ஆர்சிசி லேப்ட் ஃபுல்லாமே லேப் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த தேர்ட் நார்மல் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 4x6. பாத்ரூமோட வால்ஸுக்கு 3D பிரிண்டட் கிளாசி ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸும், ஃப்ளோரிங்க்கு டார்க் கலரில் ஆன்டிஸ்கி டைல்ஸ் கொடுத்து வாஷ் பேஷன், க்ளாசட், பைப் ஃபிட்டிங்ஸ், சவர் யூனிட், ஹெல்த் ஃபாசட், டபுள் ராட் இதெல்லாமே கஸ்டமர் புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலைக்கு ரீச் ஆகிட்டோம். இதில் போரு சம்பும் அமைஞ்சிருக்கு. இது இந்த வீட்டோட அவுட்டர் டாய்லெட் ஏரியா. டோரை ரெடிமேட் யூபிவிசி வெயிட்லெஸ் டோராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அவுட்டர் டாய்லெட் ஏரியாவோட அளவு 4x6. இந்தியன் கிளாசட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து டெரஸுக்கு போகிறக்கான ஸ்டார்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடித்து காங்கிரீட்லேயே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை ஃபுல்லாமே ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் ரெடி பண்ணியிருக்காங்க. அவுட் சைடில் ஸ்டார்கேஸ் கொடுத்துருக்கனால வேணும்னா இன்னொரு ஃப்ளோர் மேலே எடுத்து ரெண்டல் போர்ஷன் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். டெரஸோட ஒன் சைட் கார்னரில் 1000 லிட்டர்ஸில் ரெண்டு சின்டெக்ஸ் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த வீட்டோட ப்ரைஸ் லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 75 lakhs ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. நெகோஷியபிள். இந்த வீடு கோயம்புத்தூரில் சரவணம்பட்டிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.